இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா? மனதார மன்னிப்போம். பேதுரு ஒரு நாள் ஏசப்பா கிட்ட வந்து கேட்டாங்க, ஏசப்பா நமக்கு விரோதமா யாராச்சும் தப்பு செய்யும் போது, பொய் பேசும்போது, ஏமாத்தும் போது நம்ம அவங்களை ஏழு முறை மட்டும் மன்னிச்சா போதுமா ஏசப்பான்னு கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா அழகான பதில் சொன்னாங்க, ஏழு முறை மட்டும் மன்னிக்க கூடாது, ஏழு எழுபது முறை மன்னிக்கணும். நமக்கு விரோதமா யாராச்சும் தப்பு செய்யும் போது எத்தனை தடவை மன்னிக்கணும்னு எண்ணக்கூடாது, அதை நம்ம நினைக்க கூடாது. எத்தனை தடவை தப்பு செய்யறாங்களோ அத்தனை தடவை மனதாரம் மன்னிப்போம். அதை புரிய வைக்க ஒரு கதையும் சொன்னாங்க. ஒரு ராஜா இருந்தாங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரங்களும் இருந்தாங்க. அந்த வேலைக்காரனோட வேலை என்ன தெரியுமா? அந்த ராஜாவோட பணத்தெல்லாம் பத்திரமா இருக்கிறது. ஒரு நாள் ராஜா அவன் சரியாதான் வேலை பார்க்குறானான்னு பார்க்க, அவன் வரவு செலவு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அந்த ராஜாவோட 10 லட்சம் ரூபாயும் தனக்குன்னு வச்சுக்கிட்டான் அந்த வேலைக்காரன். உடனே இது தெரிஞ்சோன்னே ராஜா அந்த வேலைக்காரனோட குடும்பத்தையும் அங்கே பிள்ளைகளையும் கூப்பிட்டு, எல்லாத்தையும் விற்று என் கடனை நீ கட்டு, இல்லாட்டி நான் உன்னை ஜெயிலில் போட்டுவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். உடனே அந்த வேலைக்காரன் இந்த ராஜாவோட பாதத்தில் விழுந்து கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சான், ராஜாவே கொஞ்சம் டைம்க்கு நானே பிரியாச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு கெஞ்சி கதறன. அந்த ராஜாவோட மனசெல்லாம் உருகி போச்சு. உடனே ராஜா, எப்பா நான் உனக்கு அந்த 10 லட்சம் ரூபாயும் மன்னிக்கிறேன், நீ அதை திருப்பியே கொடுக்க வேணாம், நீ சந்தோஷமா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். அவன் சந்தோஷமா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில இன்னொரு மனுஷனை அந்த ராஜாவோட வேலைக்காரன் பார்த்தான். அந்த மனுஷன் அந்த ராஜாவோட வேலைக்காரனுக்கு 100 ரூபாய் கடன் பெற்று, உடனே 100 ரூபாவை தான் சொல்லி சட்டையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கேட்டான். உடனே அந்த மனுஷன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை திருப்பி கெஞ்சி கதறேன், ஆனா இந்த ராஜாவோட வேலைக்கார அதெல்லாம் கொடுக்க முடியாது, என் 100 ரூபாவை தான் சொல், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதை எல்லாரும் பார்த்தாங்க, இந்த ராஜாவோட வேலைக்காரங்களும் பார்த்து உடனே இந்த ராஜா கிட்ட போய் சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி, அந்த வேலைக்காரனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல். உடனே அந்த வேலைக்காரனும், சொல்லுங்க ராஜாவே அப்படின்னு வந்தவன் நான், சொல் பொல்லாத ஊழியக்காரனே, உனக்கு 10 லட்சம் ரூபாய் மன்னிச்சு, உனக்கு இறக்க காட்டின, உன் குடும்பத்துக்கு இறக்க காட்டின, ஆனா நான் உன்னை மன்னிக்கும் போது அந்த 100 ரூபாய் கடன் பேசுன, நீ மன்னிச்சிருக்கனும்ல, ஆனா நீ அவனை மன்னிக்காம அவனுக்கு இறக்க காட்டாம அவனை நீ ஜெயில படுக்க, நீ அவனுக்கு இறக்க காட்ட, நானும் உனக்கு இறக்கம காட்டமா, நான் உன்னை ஜெயில போட போறேன், வேலையாட்கள் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி ஜெயில பட்ட நம். இந்த கதையில வேற ராஜா ஆயிரு தெரியுமா? அதுதான் நம்ம ஏசப்பா. இந்த கதையில இந்த வழக்காரன் யார் தெரியுமா? அதுதான் நம்ம. நம்ம ஆயிரம் ஆயிரமான பொய் பேசுறோம், லட்ச லட்சமான பாவங்கள் செய், ஆனா ஏசப்பா நம்மளே எல்லாம் மன்னிக்குமோ, நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செய்யற தப்பு 1-2 தப்பு கூட மன்னிக்கவே மாட்டேன். இனில இருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்க தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம மனதார மன்னிப்போம். இன்றைக்கான வேதாசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:16.